சரத்குமார் தூத்துக்குடியிலே என்ன சொன்னார் என்பதை எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறார்கள், அதற்கு எவ்வளவு பேர் கண்டனம் தெரிவித்தார்கள் என்பதையெல்லாம் யாரும் பேச மாட்டார்கள், பேசவும் முன்வர மாட்டார்கள். ஏனென்றால் அதுதான் அவர்களின் தொழில், அதுதான் அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்கின்ற வேலை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 10.5 கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது வடதமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒருவர் இடஒதுக்கீட்டிலே வேலை வாய்ப்பு பெற்று தென் தமிழ்நாட்டிலே வந்து வேலை வாய்ப்பார் தூத்துக்குடியிலே. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேள்வி கேட்டார். இங்கிருக்கிறவர் ஒருவர் இடஒதுக்கீட்டிலே வேலை வாய்ப்பு பெற்று கூட அங்கே போய் பணியாற்றி விடக்கூடாது. இதுதான் ஒரு குடையின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்வதா? என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் இப்பொழுது பரவலாக ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது, அது நாம் அனைவரும் அறிந்ததே. உயர்திரு ஐயா அவர்கள் ஒரு முகநூல் பதிவை போட்டுவிட்டார். அந்த பதிவிற்காக பல கைகூலிகள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே கைகூலிகள் தேர்தலுக்கு முன்பு பரப்புரையிலே சரத்குமார் தூத்துக்குடியிலே என்ன சொன்னார் என்பதை எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறார்கள், அதற்கு எவ்வளவு பேர் கண்டனம் தெரிவித்தார்கள் என்பதையெல்லாம் யாரும் பேச மாட்டார்கள், பேசவும் முன்வர மாட்டார்கள். ஏனென்றால் அதுதான் அவர்களின் தொழில், அதுதான் அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்கின்ற வேலை. அவர்கள் அங்கிருந்து வருவார்கள், இங்கே சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் இங்கே கேட்பதற்கு நாதி இல்லை. ஆனால் இங்கிருப்பவன் ஒருவன் அங்கே போய் வாழ்ந்துவிடக்கூடாது, இதுதான் அவர்களின் சுயநலம். இதை இவ்வளவு காலமாய் அவர்கள் கட்டி காத்து வருகிறார்கள். ஆண்ட அரசாங்கங்களும் தமிழகத்தை ஆளுமை கொண்டவர்களும் தொடர்ந்து இதைத்தான் செய்து வருகிறார்கள். சரத்குமார் என்ன கூறினார்? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 10.5 கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது வடதமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒருவர் இடஒதுக்கீட்டிலே வேலை வாய்ப்பு பெற்று தென் தமிழ்நாட்டிலே வந்து வேலை வாய்ப்பார் தூத்துக்குடியிலே. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேள்வி கேட்டார். எத்தனை தமிழ் ஆர்வலர்கள், அறிவார்ந்த அரசியல் தலைவர்கள், இப்பொழுது பேசுகின்ற ஊடகவியலாளர்கள், கட்டுக்கதைகளை பரப்புகின்ற நடுநிலைவாதிகள், எத்தனை பேர் இது தவறு என்று சுட்டிக்காட்டினார்கள்? ஒருவரை காட்டுங்கள், ஒரே ஒருவரை இது தவறு, சரத்குமார் பேசியது தவறு என்று சுட்டிக்காட்டியவரோ இல்லை அவரை கண்டித்தவரோ உண்டா? ஏன் இல்லை? இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள்? இப்பொழுது இவர்கள் வாழ்வது எங்கே? சென்னை என்ற பெருநகரத்திலே. இவர்கள் வேண்டுமென்றால் அனைவரும் வந்து இங்கே பெருவாழ்வு வாழலாம். இதற்கெல்லாம் இந்த மண் அனைவருக்கும் சமமானது, இது தமிழ் மண். எங்கு வேண்டுமென்றாலும் இவர்களின் சுகபோக வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளலாம். இதற்கு இங்கு இருக்கின்ற மக்கள் அனைத்து வழிகளிலும் உதவி செய்வார்கள். ஏனென்றால் இவர்கள் இங்கு இருக்கின்றவர்கள் இளிச்சவாய மக்கள் அல்லவா? இப்படி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கிறவர் ஒருவர் இடஒதுக்கீட்டிலே வேலை வாய்ப்பு பெற்று கூட அங்கே போய் பணியாற்றி விடக்கூடாது. இதுதான் ஒரு குடையின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்வதா? இதுதான் ஒற்றுமை தேசமா? இதுதான் பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற சமத்துவமா? இதை எத்தனை அரசியல் ஆளுமைகள் கண்டித்தார்கள், கண்டனம் தெரிவித்தார்கள். இப்பொழுது ஒரு முகநூல் பதிவை ஐயா போட்டவுடன் கதறுகிறீர்களே அனைவரும். அப்பொழுது ஏன் உங்களுக்கு இந்த கதறல் வரவில்லை? ஏனென்றால் வடதமிழ்நாட்டிலே பெரும்பான்மையாக வாழ்கின்றது இரண்டு சமூகங்கள் மட்டுமே.
அந்த மக்கள் எப்பொழுதுமே நமக்கு அடிமை என்ற அந்த மேலோட்டமான எண்ணம் உங்களுக்கு இது தொடர்ந்து இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். இன்று ஐயா போட்ட ஒரே ஒரு முகநூல் பதிவுக்காக இவ்வளவு கதறல்கள் கதறுகின்றவர்கள் சரத்குமார் பேசிய போது கதறியிருந்தால் அனைவரும் நாம் ஒரு தாய் மக்கள், நமக்கு நமக்குள் பிரிவினை என்பது கூடாது, நாம் ஒன்றுபட்டு வாழ்வதே சிறந்தது என்ற எண்ணம் அனைவருக்கும் மேலோங்கும். ஆனால் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும், ஒவ்வொரு ஊடகங்களும், ஒவ்வொரு பத்திரிகையாளனும், ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் அனைவருமே இப்படியே தான் இருக்கிறார்கள் என்றால் இதில் எங்கே ஒற்றுமை இருக்கிறது? இதில் எங்கே ஒரு தாய் மக்கள் என்ற பாசம் இருக்கிறது? அனைத்திலும் பிரிவினை உங்களிடம். ஆனால் நாங்கள் ஒரு வார்த்தை முன்மொழிந்து விட்டால் மட்டும் பொங்குகிறீர்கள். ஏனென்றால் உங்களின் அந்த பதவிகளும் அந்த சுரண்டல்களும் எங்கே பறிபோய் விடுமோ என்ற ஆதங்கம் நடக்கும். ஒரு நாள் பார்த்திரு பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.